அன்பு நேயர்களுக்கு குருஜி ஆ ராஜேஷ்கண்ணாவின் காலை வணக்கம் இன்று சோபகிருது வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இரண்டாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இன்று விசாகம் நட்சத்திரம் இனி இன்றைய நட்சத்திர பலன்களை காண்போம் அன்பார்ந்த அசுவினி நட்சத்திர நேயர்களே இன்று தேவையற்ற குழப்பங்களும் பின்னடைவுகளும் குடும்பத்தில் சந்தோஷமற்ற நிலையும் ஏற்படக்கூடிய நாள் இன்று முருக வழிபாடு செய்வது மாற்றங்களை தரும் அன்பார்ந்த பல நட்சத்திர நேயர்களே இன்று அற்புதமான மாற்றங்களை வெளிமக்களால் அனுகூலமான நிலைகளை நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி உண்டு இன்று மகாலட்சுமி வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அன்பார்ந்த கீர்த்தி நட்சத்திர நேயர்களே இன்று தேவையற்ற குழப்பங்கள் பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்திலும் பின்னடைவுகள் உண்டு தேவையற்ற பேச்சை குறைப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பை தரும் உட்பார்ந்த ரோஹிணி நட்சத்திர நேயர்களே இன்று நல்ல மாற்றங்கள் புதிய பொருட்கள் வாங்குதல் வெளிமக்களால் அனுகூலமான நிலை கடன் வாங்கியாவாது நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலையை இன்று பெறுவீர்கள் இன்று அம்மன் வழிபாடு சிறப்பளிக்கும் அன்பார்ந்த மிருகசிரிஷ நேயர்களே இன்று தேவையற்ற குழப்பங்கள் அலைச்சல்கள் தேவையற்ற பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய நாள் குழந்தைகளால் பின்னடைவுகள் உண்டு கவனமாக இருந்து நல்ல மாற்றத்தை பெற வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இன்று நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபடுவது சிறப்பு அன்பார்ந்த திருவாதிரை நட்சத்திர நேயர்களே இன்று நல்ல மாற்றங்கள் புதிய அனுகூலமான நிலைகள் பொருளாதார முன்னேற்றங்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படக்கூடிய நாள் இந்த நாளில் அம்மன் வழிபாடு அற்புத மாற்றத்தை தரும் அன்பார்ந்த புனர்பூச நட்சத்திர நேயர்களே இன்று திடீர் மாற்றங்கள் இறை இறை அணுகத்தால் ஏற்படக்கூடிய அனுகூலமான நிலைகள் குழந்தைகளால் மன்ன முன்னேற்றம் மகிழ்ச்சி ஆகியவற்றை பெறக்கூடிய நாள் இந்த நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பை தரும் அன்பார்ந்த பூச நட்சத்திர நேயர்களே இன்று நீண்ட தூர பயணங்கள் நல்ல மாற்றங்கள் புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றம் உண்டு இன்று நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது சிறப்பு அன்பார்ந்த ஆயுள் நட்சத்திர நேயர்களே இன்று நல்ல மாற்றங்கள் புதிய பொருட்கள் வாங்குதல் அனைவரிடத்திலும் அன்புடன் செயலாற்றக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இந்த நாளில் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த மகம் நட்சத்திர நேயர்களே இன்று தேவையற்ற குழப்பங்கள் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் சகோதர வழி உறவுகள் சுற்றத்தாறலால் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு சிறப்பளிக்கும் அன்பார்ந்த பூரம் நட்சத்திரம் நேயர்களே இன்று பயணங்களால் அனுகூலமான நிலைகள் நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்கள் மறைமுக வருமானங்கள் ஆகியவை உண்டு இந்த நாளில் நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த புத்திரம் நட்சத்திரம் நேயர்களே இன்று தேவையற்ற குழப்பங்கள் பின்னடைவுகள் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பயணம் செய்வதில் கவனம் தேவை சுற்றுத்தலுடன் சுமூகமாக நடந்து கொள்வது சிறப்பளிக்கும் இந்த நாளில் சிவ வழிபாடு சிறப்பை கொடுக்கும் அன்பார்ந்த ஹஸ்த நட்சத்திர நேயர்களே இன்று புதிய பொருட்கள் வாங்குதல் அனுகூலமான நிலைகளை பெறுதல் நல்ல மாற்றங்களை பெறுதல் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி பெறுதல் ஆகியவற்றை பெறுவீர்கள் இந்த நாளில் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு அன்பார்ந்த சித்திரை நட்சத்திர நேயர்களே இன்று கொடுக்கல் வாங்கல் குடும்பத்திலும் தேவையற்ற குழப்பங்களும் பின்னடைவுகளும் உண்டு பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடித்து நல்ல மாற்றத்தை பெற வேண்டிய நாள் இன்று நீங்கள் காவல் தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு அன்பார்ந்த சுவாதி நட்சத்திர நேயர்களே இன்று உங்கள் உழைப்பால் நல்ல முன்னேற்றமும் பொருளாதார முன்னேற்றமும் அடைந்து மகிழ்ச்சியை பெறக்கூடிய நாள் இன்று துர்கை வழிபாடு செய்வது சிறப்பு அன்பார்ந்த விசாகம் நட்சத்திர நேயர்களே இன்று பொறுமையாகவும் நிதானமாகவும் செயலாற்றி வெற்றி காண்பீர்கள் நல்ல மாற்றமும் அனுகூலமான நிலைகளும் உண்டு இறை வழிபாடு செய்து இந்த நாளை இனி நாளாக மாற்றுவீர்கள் இன்று குலதெய்வ வழிபாடு சிறப்பு அன்பார்ந்த அனுசு நட்சத்திர நேயர்களே இன்று புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகள் வெளியூர் பயணங்கள் வெளிமக்களால் அனுகூலமான நிலைகளை பெறுவீர்கள் இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பு அன்பார்ந்த கேட்டை நட்சத்திர நேயர்களே இன்று வெளிமக்களால் அனுகூலமான நிலையும் நல்ல மாற்றங்களும் திடீர் பயணங்களும் புதிய முதலீடுகளும் மறைமுக வருமானங்களும் உண்டு இந்த நாளில் கால பைரவ வழிபாடு செய்வது சிறப்பு அன்பார்ந்த மூலம் நட்சத்திரம் நேயர்களே இன்று உங்களுடைய ஆசையினாலும் அனைத்தையும் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் குழப்பங்களும் பின்னடைவுகளும் உண்டு மூத்த வழி சகோதரத்தினால் பின்னடைவுகளை எதிர்பார்க்கலாம் பொறுமையாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று நீங்கள் காவல் வழிபாடு செய்வது சிறப்பு அன்பார்ந்த பூராடம் நட்சத்திரம் நேயர்களே இன்று நல்ல மாற்றங்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாம் வெற்றிகள் நல்ல முயற்சியும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய நாள் இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பு உத்திராடம் நட்சத்திர நேயர்களே இன்று எந்த காரியம் எடுத்து செய்தாலும் தேவையற்ற குழப்பங்களும் பின்னடைவுகளும் உண்டு பொறுமையாக இருந்து நிதானத்தை கடைபிடித்து வெற்றி காண வேண்டும் இன்று குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு அன்பார்ந்த திருவோணம் நட்சத்திர நேயர்களே இன்று நல்ல மாற்றங்களும் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையும் நல்ல நிலைகளும் நிச்சயமாக உண்டு புதிய மாற்றங்களையும் பெயர்ப்புகள் அந்தஸ்தையும் இன்று பெறுவீர்கள் இன்று மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு அன்பார்ந்த அவிட்ட நட்சத்திரம் நேயர்களே இன்று அவசரமாக செய்யக்கூடிய காரியங்களும் திடீர் முடிவுகளும் தேவையற்ற குழப்பங்களையும் பின்னடைவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை இன்று நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த சதயம் நட்சத்திர நேயர்களே இன்று நல்ல மாற்றங்களும் பொருளாதார முன்னேற்றமும் திடீர் தனவரவும் உண்டு நல்ல மாற்றங்கள் உண்டு இறை வழிபாட்டில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் இன்று நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு அன்பார்ந்த பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே இன்று திடீர் முன்னேற்றங்களும் நல்ல மாற்றங்களும் நீண்ட தூர பயணங்களும் தந்தைவழி உறவுகளால் மேன்மையும் அரசு துறைகளில் நல்ல மாற்றங்களும் உண்டு இன்று குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த உத்தரட்டாதி நேயர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது இருந்த இறை அனுகிரகத்தினாலே நல்ல மாற்றங்களை பெற்று உயர்வடைவீர்கள் புதிய மாற்றங்களும் புதிய நிலைகளும் மறைமுக வருமானங்களும் இன்று உண்டு இன்று குலதெய்வ வழிபாடு சிறப்பளிக்கும் அன்பார்ந்த ரேவதி நட்சத்திர நேயர்களே இன்று ஒரு காரியத்திலுமே தடைகள் தாமதத்துடன் வெற்றி காண்பீர்கள் நல்ல சூழ்நிலைகளையும் உறவு முறைகளையும் ஏற்படுத்தி கொண்டு இந்த நாளை வெற்றி காணலாம் இன்று நீங்கள் காவல் தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் இதுவரை இன்றைய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குமான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை நட்சத்திர ராசி பலன் பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்